குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நிஷாந்த். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வருஷம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓவில் வந்து ரெக்ரூட் ஆகிருக்கேன். நான் வந்து சக்தி அகாடமி ஸ்டூடெண்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாதம் போல் சக்தி அகாடமியில் ஜாயின் பண்ணேன். என்னை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெரி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். என்னோடய இன்ஜினியரிங் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸே வந்து 42 அரியர்ஸ் கிட்ட இருக்குது. என்னெல்லாம் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் அப்போ கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா வந்து அது கண்டிப்பாக நான் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அப்போ பார்த்து தான் எனக்கு சக்தி அகாடமி பற்றி தெரிஞ்சது. ஸோ நான் வந்து ஏப்ரல் மந்த் எண்டில் வந்து ஜாயின் பண்ணேன். மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ அப்ளை பண்ண நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளையே பண்ண நான் எஸ்பிஐ பிஓ ஜாப். ஸோ அதே மாதிரி ரெகுலராக கோச்சிங் ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதாவது எக்ஸாம் ஃபெயில் ஆகிறவங்க யாருமே விஷயம் தெரியாமல் ஃபெயில் ஆகிறதில்ல, எல்லாருக்குமே விஷயம் தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்களே தான் ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ தெரிஞ்ச விஷயத்தை எப்படி நல்லா பண்ணுறது அப்படின்றத வந்து இங்கே நான் கற்றுக்கிட்டேன். தெரிஞ்ச விஷயத்தை இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக, இன்னும் நல்லா அக்யூரேட்டாக எப்படி நல்லா நம்ம கரெக்டாக பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன் ஒரு கான்செப்ட் நீங்கள் வந்து நம்ம டீச் பண்ணுறது. அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு பேசிக் சிம்பிள் கால்குலேஷனை வந்து நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பில்டிங். கான்ஃபிடன்ஸ் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன தான் 100 out of 100 வாங்குற அளவுக்கு ஒரு கேப்பபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட கான்ஃபிடன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்ண கண்டிப்பாக முடியாது. ஒரு ஸ்கூல் காலேஜ் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ண, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட கம்பேர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஒரு ஸ்கூல் காலேஜ் லெவல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு எக்ஸாமில் நினைப்பாங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆனோன்றது எக்ஸாமில் நினைப்பாங்க. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அதோட லெவல் வந்து இறங்கிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பி நபார்டு எழுதினேன். இந்த ஏப்ரல் மாதம் சக்தி கேட்கல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதினேன். நான் ரொம்ப கேவலமாக ஃபெயில் ஆனாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கேட்கல ஜாயின் பண்ணிட்டு சரி சப்போஸ் நமக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பிஓ லெவல் இல்லைனா ஒரு எஸ்எஸ்சிசிஜிஏ லெவல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ரெக்ரூட் ஆகணும் அப்படின்னு ஜாயின் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருந்ததோ அந்த எக்ஸசைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட அவுட்கம் வந்து நிறைய இருந்தது. நார்மலாக வந்து இப்போது ஒரு 10 sum வந்து 8 நிமிஷத்தில் போட முடிஞ்சதுன்னா அந்த அதே 10 sum கரெக்டாக வந்து அதே 8 நிமிஷத்தில் போடுற அளவுக்கு நான் வந்து டெவலப் பண்ணேன். கரெக்டாக 8 நிமிஷத்தில் கான்ஃபிடன்ஸ். ஒன்ஸ் அகேன் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கற்றுக்கிட்ட கான்ஃபிடன்ஸ் தான் வந்து நான் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடண்டாக இருக்க முடிஞ்சது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் எக்ஸாம் எழுதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்கோர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இப்போ நார்மலாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 3 candidates இன்டர்வியூ கால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் ஆகிறவங்க ஒருத்தங்க தான், ஆனால் ரிஜெக்ட் ஆகிறவங்க 2 பேர். ஸோ அது அப்போ வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான் வந்து நீங்கள் காட்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் சரி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதே தான் வந்து எனக்கு கிடைச்சது. இங்கே இந்த நான் பண்ண கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஒரு வாட்டியை நான் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னையே நான் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸராக வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி அந்த ஒரு இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸர், ஆல்ரெடி ஒரு எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான் நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் வந்து ஜாயிண்ட் டாப் மார்க் கிடச்சது இன்டர்வியூவில். 49 out of 50 கிடச்சது எனக்கு ஜாயிண்ட் டாப் மார்க் ஃபார் இன்டர்வியூ அண்ட் குரூப் டிஸ்கஷன். ஸோ இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் வாங்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 100 வந்து பார்த்தீங்கன்னா 54.35 வந்து எனக்கு பூஸ்ட் கொடுத்தது எனக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சர்க்கிள் ஹோம் போஸ்டிங்கே நான் கேட்ட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போஸ்டிங்கே எனக்கு எஸ்பிஐயில் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் வந்து எஸ்பிஐயில் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த கமிங் சண்டே நவம்பர் 13 வந்து எஸ்பிஐயில் ஜாயின் பண்ண போகிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எஸ்பிஐ ப்ரிப்பரேஷன் மட்டுமே பண்ணி வெறும் இந்த கான்ஃபிடன்ஸை வச்சுமே மட்டும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஆர்பிஐ கிரேட் பி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் அகைன் நான் டயர் 1 கிளியர் பண்ணியிருக்கேன். டயர் 2 ரிசல்ட் டயர் 2 எக்ஸாம் வந்து கமிங் டிசம்பர் 1st week நடக்கும் போது.
ஸோ டெஃபினட்டாக அதுவும் வந்து ஐ வில் கிவ் இட் கிவ் மை பெஸ்ட் ஆஃப்டர் ஜாயினிங் எஸ்பி. ஸோ டெஃபினட்டாக வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் என்னோட இந்த பர்டிகுலர் சக்ஸஸ்க்கு வந்து சத்ய கணினிக்கு வந்து ஹஸ் பிளேட் அ வெரி பிக் ரோல் இன் இட், எஸ்பெஷலி வித் கான்ஃபிடன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ்.